இன்று அணுகு கதையக்கமும் மற்றதும் நிலைகள் அதிகமாக செய்யப்படுகிறது என்று பாகிஸ்தானும் அசுர உணர்வு கொண்டு முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கவில்லை. அதனிடத்தில் அணுகுண்டு கொண்டும் நம்மை மிரட்டுகின்றன. நம்ம நாட்டுக்குள் மதம் என்ற பெயரால் பல நிலைகளும் கொலைகளும் கொள்ளைகளையும் நடத்துகின்றன. இது எதிர்நிலை ஆக்கப்படும் போது இன்றைக்கு முஸ்லீம்களை தாக்கும் உணர்வுகள் அமதாபாத்தில் வந்தது. இதை போல கவர்மெண்ட்டும் அதை கண்டுகொள்ளாத நிறைய விருப்பம் உண்டு. ஏனென்றால் இதை எதை செய்தாலும் இவர் இதனால் அவருக்கு எதிர்மாறாக இந்த உணர்வுகள் அதிகமாக வளர்கின்றன. இந்த மாதிரி சூழ்நிலையில் அணுகுண்டு எந்த நாடு பயன்படுத்தினாலும் அந்த குண்டு வெடிச்சு சூரியன் வரக்கூடிய கதிர் இயக்கங்களை தடைப்படுத்தி விட்டான். ஐஸ் பாறையாக மாறிவிடும். நமது பூமி தலைகீழ மாறிவிடும். இன்று நாம் இங்கே இருக்கிறோம். நாம் கடலுக்கடியிலும் போகலாம். இந்த மாதிரி தலைகீழ மாறிவிடும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. எந்த நிமிஷத்தில் விதிக்கலாம் 2004 என்று போகும்போது எப்படி இருப்போம் என்று தெரியாது. இதனால் நாம் எந்த நிலை ஆனாலும் இந்த உயிர் நாம் துருவ நட்சத்திரத்துடன் இணையும் சக்தியாக தான் நாம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதற்குத்தான் அடிக்கடி இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நீங்கள் பெற வேண்டும் என்றும், அடிக்கடி கஷ்டமோ சங்கடமோ வேதனையோ கோபமானால் அந்த உணர்வு நம்ம இயக்கக்கூடாது. ஆகவே நாம் தீமையை வெல்லும் அந்த சந்தர்ப்பத்தை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் புகாத மேலே தீமையான செயல்களை நாம் பார்க்கும் சந்தர்ப்பம் வந்தால் நமக்குள் வெறுப்பும் வேதனை பயம் போன்ற நிலைகளை பற்றி நமக்குள் கடும் நோய்கள் வருகின்றது. இதே போல இவை அனைத்தும் வென்ற இந்த உணர்வுகளில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பத்தை நாம் இயங்கி நீ பெறக்கூடிய தகுதி ஏற்பட்டால் இந்த காற்றலை உண்டு. அதை நுகர்ந்து உள்ளுக்குள் அதை அடக்கி நான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. நாம் எத்தகைய தீமையின் உணர்வு உள்ளுக்கு போகாதவரை எடுக்கும் போது இந்த கணக்கு கூடினால் எந்த நிமிடம் நம் உடலை விட்டு சென்றாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு செல்வோம். இந்த பூமியின் ஐசு பாறைகள் மாறிச்சுன்னா சூரியன் விட்டு எடை கூடும்போது சூரியன் விட்டு கடந்து செல்கின்றது. ஆக சூரியன் பலவீனம் அடைகின்றது. ஆக இந்த பிரபஞ்சம் செதறிந்து கொள்கின்றது. ஆகவே இந்த இனம் பிரபஞ்சத்தின் ஏற்கனவே 7-8 நட்சத்திரங்கள் நமது பிரபஞ்சம் போல அது சூரியனாக மாற்றி வருகிறது. ஆனால் இது எளிதில் இனி சீக்கிரம் இது மாறுபடுமையால் தான் நமது சூரியன் சுழிக்காற்றாக மாறும். இதில் உள்ள பிரபஞ்சத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட உணர்வுகளை இதுபடி சேர்ந்து ஆவியாக மாற்றிவிடும். இதிலிருந்து எதன் சுதற்ற நட்சத்திரங்கள் உணர்வை நம் பூமி எடுத்ததோ இந்த சூரியன் எடுத்ததோ இதை ஆவியாக மாற்றி அந்த நட்சத்திரங்கள் சூரிய குடும்பமாக விளைய இது வரும் அப்படிங்கிறத இதைத்தான் நமக்கு உண்மையாக இந்த பிரபஞ்சம் அழியும் தருணத்தில் இருக்கப்படும் போது நாம் இந்த உயிரணு எப்பவும் அழிவதில்லை. உயிரணு தோன்றிவிட்டால் அது அழிவதில்லை. இன்று நாம் பொதுவாக இருந்து மனிதனாக வரும்போது எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இன்று வந்த மனிதன் இதை போல நாம் இந்த உடலை விட்டு சென்றார் அந்த கடைசி நிமிஷத்தில் எந்த வேதனை பெற்றதோ அந்த உயிரில் வேதனை துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் நரகலோகத்தில் தான் நான் இருக்கேன். உடல் எடுக்கும் போது மாற்றலாம், உடல் இல்லை என்றால் மாற்ற முடியாது. அது தெளிவாக நமக்கு ஒன்றாக காட்டுகின்றார். அதனால் இந்த சக்தியை நீ தடை செய்வதற்கு பிறருக்கெல்லாம் பெற வேண்டும் என்று நீ இயங்கும் போது முதலில் நீயும் பெறுகின்ற இதே போல உன்னை சார்ந்தோருக்கும் இந்த கால சாபனத்தில் குருசானத்தில் சேரக்கூடியவங்க அத்தனை இருக்கும். நம்ம சபவனத்தில் சேரக்கூடியவர்களும் இந்த உணர்வு எடுத்தாங்க என்றால் அவர்களும் அந்த வளர்ச்சி பெறும் தன்மை வருகின்றது. அதனால்தான் இந்த யானத்தில் அங்கமைக்கும் ஆயுதால நண்பராக அங்கமைக்கும் அனைவருக்கு இது பதிவாக்கி இதை நினைவாக்கி நீங்கள் கொள்வது நல்லது. நாம் வெளியிடும் நூல்களில் பல இடங்களுக்கு முழுமையாக கொடுக்க முடியாது. இதை உங்களுக்குள் அந்த ஆளை அந்த சக்தியை பதிவாக்கி விடுகின்றோம். இந்த பதிவின் நினை கொண்டு உண்மையை நீங்கள் பிரித்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தன உறவும் எல்லாத்தையும் நான் பப்ளிக்கு சொல்ல முடியாது. வரவு திறன் எத்தனை பேர் இருக்கணும் பார்க்கணும் இல்லை அவங்க ஒரு சதவீதத்துக்கு எதாவது மாற்றிட்டு போயிருக்காங்க.
அதனால் உண்மையின் இயக்கத்தை நாம் பெருவிழாங்களை அடையணும் அப்படிங்கிற அவங்களுக்கு இந்த சக்திகளை நாம் கொடுத்தோம் என்றார். அவர்களும் வாழ்வார்கள், அவர் உணர்வும் அவர் அருகில் உள்ள இருளை போக்க செய்வார். அதனால் இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல பயன் உண்டு என்பதற்குத்தான் இது தனித்து இந்த ஆயுள்கால நண்பருக்கு தனிப்பட்ட முறையில் இது பதிவாக்குகிறது. அதனால ராத்திரி போல இங்கே படுத்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்கு பதிவாக்கிக் கொண்டே இருந்தது. அதனால இதே ஒவ்வொரு நொடிகளையும் அந்த அகஷன் காட்சி அறுவழியில் இந்த உலகமே எழு சூழக்கூடிய நிலையும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே சதையும் நேரத்தில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவழியை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்குத்தான். துருவ நட்சத்திரத்தின் பேரவழி உங்கள் கைகளை கொடுத்தது துடுப்பு அறிவித்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சங்கடம் வந்தால் இதை விலைக்கு வைத்து நமது பயணம் பிறையில் நாம் பயணம் என்ற நிலையில் அங்கே அடைகிறது. பாசலையை சீக்கிரம் இப்படி பண்ணிட்டான் என்று இதில் மூழ்கிறோம். கோபக்காரன் என்ற நிலையில் ஆனால் அதில் மூழ்கிறோம். எனக்கு இப்படி தீங்கு செய்வேன் என்று அந்த அலையில் மூழ்கிறோம். ஏன்னா எல்லாம் நன்மை செய்த எனக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க என்று இதில் மூழ்கிறோம். ஆக நம்ம பயணப்பாதைகள் எல்லாம் தடைப்படுத்தி வருகின்றோம். இதை போன்ற நிலையில் எல்லாம் இருந்து நீங்க மேல வேண்டும் இருக்குதான் குரு அவர்களை உங்களுக்குள் ஆள பரிசு ஆயுள்கால நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து தெளிந்து உங்கள் வாழ்க்கையில் பெருவில்லா பயணம் என்ற நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்கு தான் இதை கேட்கும். என்றால் இந்த பரிவு உங்களுக்கு எப்பயுமே நினைவுக்கும். இது அந்த சக்கரமும் நாம் கொடுக்கிறோம். இந்த சக்கரத்தை வீட்டில் வைத்து இதே போல நம்ம துறை நட்சத்திரத்தின் உணர்களை நாம் எடுத்து நாம் எடுக்கும்போது அப்பப்போ நம்மளுக்கு ஞானம் வரும். அதற்கு தக்கவாறு நம்ம குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது, தீமைகள் நம்மை சாடாது எப்படி பாதுகாக்கிறது, இதை ஒவ்வொரு மொழியிலும் நாம் அற வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆயுதால சக்கரம் என்பது உயிர் விஷ்ணு என்றும் விஷ்ணு சக்தி சிவசக்தி பிரம்மசக்தி என்ற மொழியில் நாம் நுகர்ந்த உணர்வு இங்கே பிரம்மசக்தியை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு பிரம்மசக்தியாக மாறி சிவசக்தியாக மாறுது. அதே சமயத்தில் கணபதி விநாயகர் என்ற நிலையும் இந்த சக்கரத்தில் உண்டு. இதெல்லாம் இந்த இயற்கை நம்முடைய ஓட்டங்களை நமக்குள் எப்படி இயக்குவது என்று குரு காட்சி அவர்கள் இந்த சக்கரத்தை பரிசு. இந்த உள் உணர்வெல்லாம் உங்கள் ஓட்டத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை தெளிந்த மனம் கொண்டு இந்த சக்கரம் இயக்கும். அங்கு கவலை என்று வந்தால் அந்த உற்று அங்கு போய் என்னீங்கன்னா அது சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. ஒரு தெளிவான நிலையில் பெறுவதற்கு அந்த மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறக்கூடிய அந்த தகுதி பெறும். இதுக்குத்தான் நீங்க சக்கரத்தை வைத்து இதை நீங்க வாங்கி கொண்டு வீட்டில் போய் மாட்டி போட்டு சும்மா விட்டாங்க. நான் சிரமப்பட்டு அதை சக்தி பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் இந்த நம்ம மேடைக்குள்ளே இருக்குங்க வச்சுதான் எடுக்கிறோம். நல்ல பவர்ஃபுல் கொடுத்தத நீங்க எண்ணும் போது அப்பப்போ சிந்தனை கருவு கிடைக்கும். உங்கள் சக்கரம் என்னை சேர்ந்தோம் முன்னாடி வைத்து அதை பார்த்த உடனே பல அற்புதங்கள் நடக்கும். நீங்க மனதை சொல்லும்போது உங்களால் உங்களை அறிய முடியும். உலக இருளில் போக்கக்கூடிய சக்தியினர் அகண்ட அண்டத்தையும் சில நிலையம் தெரிந்து கொள்ளும். ராத்திரி இங்கே படுத்திருந்தவங்களுக்கெல்லாம் சில வித்தியாசமான நிலைகள் தெரிஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன். தெரிஞ்சதுங்களா? சில நட்சத்திரங்களுடைய இயக்கங்களையும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீள்வதற்கு நாம் ஆயுள்கால நண்பர்கள் துருவ நட்சத்திரத்துடன் நம் உயிரை இணைத்து என்றும் பிறவியலான நிலை அடைவதே நமது குரு காட்சி அகவழியில் இருப்பத நாம் முயற்சிக்கின்றோம். அதனால இப்போது உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்களுக்கு இவங்களை துருவ நட்சத்திரத்தை எண்ண வைத்து உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்களுக்கு அதை பெற வேண்டும் என்று நான் தியானித்து நீங்கள் எண்ணும்போது அந்தந்த உறுப்புகளில் உள்ள அணுக்கள் அதை தரும். இப்படி அந்த அணுக்கள் பரீட்சையை நீங்க வளர்த்து கொண்டா அது சிறுக சிறுக ஒரு பருப்பு முளை இருந்து அதை எடுத்த பின் அந்த பருப்பின் சத்து கொண்டு எப்படி அது முளையாக முளைக்கின்றதோ இனி பல பருப்பின் சத்தில் வளப்படும்போது அந்த முளைக்கு மற்ற இந்த விஞ்ஞான அறிவு கொண்டாத சேர்க்கப்படும் செடியின் வித்தியாசங்கள் வருகின்றதோ இதே போல உங்கள் உடல் உள்ள உறுப்புகளில் அனைத்திற்கும்
அந்த இயக்க அணு என்ற அந்த நிலையில் ஜீவ அணுவாக இருப்பது, அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இதை சேர்க்கப்படும் போது அந்த மனைப்பு அதிகமாக வீரியமடைந்து இதை சிறுகை சிறுகை மறைத்து என்று இந்த பருத்தின் தன்மை முழுமையை மறைந்தப்போ செடியின் ரூபங்கள் வருகின்றதும் அதன் பலமும் கிடைக்கின்றதும் பூ போட்டு அந்த காய் காய்க்கின்றதும் இறைப்பால் அந்த துரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள அணுக்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பெற பெற சிறுகை சிறுகை இந்த உடலில் கழிவாய்க்கு உயிரோடு ஒன்றி ஒளியின் உடலாகும். அதனால்தான் நமது உடல் காட்டியா என்றும் தீமைகளை நீக்கும் சேனாதிபதி எப்போ தீமை என்ற நிலையை நாம் காணுகின்றோமோ இப்ப ஆறாவது இருவார் தீமை என்று தெரிந்து கொள்கின்ற தீமை நீக்கும் சக்தி இப்ப ஞானத்தில் பெறுகின்றோம். அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். ஈஸ்வரன் சொல்லி நாம கண்ணின் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று இயங்கி துருவ மஜில் நினைவை செலுத்தி கண்ணை மூடி அந்த உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உயிர் வழி கவர்கின்றது. அப்ப நம் உடலுக்குள் தீங்கு விளைவிக்கும் சலிப்பு சஞ்சலம் இது பல எத்தனையோ நோய்கள் உண்டு. அதற்கெல்லாம் ஆதாரம் போகாதபடி இதை தடைப்படுத்துகின்றன. இதுதான் காலையில் இது ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட வேண்டும். அதை தடைப்படுத்தியது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரணியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் அது பெற வேண்டும் என்று வீதி சிக்கி ஊட்டப்படும் போது இதன் உணர்வு வலுவானத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் வலுவானத்தில் இது நம் ஈர்ப்புவத்தின் சங்கடம் செழிப்பு நமக்குள் நோய் ஏற்பட்ட உணர்வெல்லாம் இதை நம் ஈர்ப்புவட்டத்திற்கு கடந்து செல்வது சுத்தப்படுத்துவது. எப்படி சோப்பை போட்டு முறை நீக்க அழுக்கை நீக்க வேண்டுமோ இதே போல இந்த உணர்வை எடுத்து நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் எத்தனை பெரிய சங்கடமானாலும் அழுத்தழுத்து அழுக்கு அதிகமானால் மீண்டும் அதை போட்டு துடைப்பது போல நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரோடு நாம் பெற வேண்டும் என்று உடலுக்குள் எல்லா அணுக்களுக்கும் சேர்க்க சேர்க்க வலுவாகின்ற தீமையில் நீக்கப்படுகின்றன. ஆகவே நமது பயணம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெற்று நாம் எந்த தடைகள் இருந்தால் நீவி நாம் என்றும் ஏகாந்த நிலை என்று ஏகாதசி நாம் பிறகு நான் நிலைகள் அடைகிறோம். அதை தடை செய்வதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இந்த தியான பயிற்சி கொடுக்கின்றோம். இதை நாம் எண்ணி உங்கள் உடல் உள்ள உறுப்புகளில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவனை பெற வேண்டும் என்று இயங்கி நான் தியானித்து நீங்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் உணரை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அதற்கு அந்த சக்தி கூடும். இது நாம் இந்த ஆயுர்கால நண்பர் உயிரோடு சேர்த்து உணர்வை வெளியாக மாற்றுவதுதான் இதனுடைய நிலை. ஏன்னா இந்த பக்குவம் உங்களுக்கு தெரியலை என்றால் பயனில்லை. அதனால் இந்த பக்குவத்தை உங்களுக்கு முதல் ஊற்றி பதிவாக்கி இந்த நினைப்பு ஒரு எந்திரம் புதுசாக வாங்கினா எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாலும் தெரியும். எந்திரம் நல்லா வேலை செய்யும் தெரிஞ்சிட்டு அது சொல்லிக் கொடுக்கலைன்னு என்ன பண்ணணும் சரியாக ஓட்ட முடியாது. அதனால்தான் உங்கள் வாழ்க்கை அரு உணர்வை உங்களுக்கு பெருக்கி இதற்கு முன்னாடி இருந்தாலும் இந்த ஆயுள் நண்பர்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த அந்த சக்தியை ஊற்றுகின்றோம். இதை நீங்கள் வலுவாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வரும் எண்ணங்களை அகற்றி நெய் உணர்வை உங்களுக்கு கண்டு வாழ்க்கையில் என்றும் ஏகாந்த ஏகாதசி பகலிலேயே இல்லாதவர்கள் நமக்கு ஏகாதசி என்றால் பத்தாவது நிலை நாம் அதன் தொடர் வரிசையில் இந்த வாழ்க்கை அமையலாம். அதை அமைப்பதற்குத்தான் உங்களை ஆயுள் நண்பரை வரவழைத்து உங்களுக்கு இந்த தியானத்தை உபதேசித்து தியான பயிற்சி கொடுக்கிறேன்.